Hi friends, welcome back to MF Arts. In this video, la realistic eye daanga eppadi varudun paaka porom. Idu vandu na charcoal pencil use panni draw pandren. Charcoal pencil la vandu 3 grades irukku na already video potrukuren. Description la link kudukuren, check panni paarenga. Adula na vandu light ana grade medium soft use panni da indha full high ave na varaju mudichirukuren. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நீங்களும் இது போல் ட்ராயிங்கில் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து மீடியம் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி, இது வந்து கேம்லின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், கேம்லின் பிராண்டோடது. அதை யூஸ் பண்ணி நான் அவுட்லைனில் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்லாம் அப்படி லைட்டாக நான் ஹைலைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி இனி டார்க்கன் பண்ணணும். இந்த வீடியோவில் நிறையா கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் செல்லு வீடியோ எடுக்க எடுக்க சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, நானும் பார்க்கல. லாஸ்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஆர்வமாக இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஐ வந்து எப்படி வர்றது நான் வீடியோ போடுறேன். நீங்கள் லைட்டாக அப்படி ஸ்டோக் ஸ்டோக்காக போட்டுவாங்க. ஹைப்பர் ரியலிஸ்டிக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான், நீங்கள் பொறுமையாக டைம் கொடுத்து வரேன். நான் இது வந்து ஒரு ஏ4 சீட்ஸ் சைஸில் வந்து ஒரு போர்டு வந்து, இது வந்து JK போர்டுன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஷேட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க, உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். நீங்கள் ஏ4 சீட்லேயும் இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ட்ராயிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். நான் அந்த மீடியம் பென்சில் யூஸ் தான் ஃபுல்லாக லைட் அண்ட் டார்க் அப்படின்னு நான் கொடுத்துட்டு வர்றேன். இது பொறுமையாக உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து கொடுக்கணும். அப்படின்னா எங்கெங்கே டார்க்லாம் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக கொடுத்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுவேன். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி ஈக்குவலாக அந்த ஸ்ப்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பிளெண்டிங் ஸ்டெம் யூஸ் பண்ணி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும். ஐப்ரோஸ்லாம் அப்படி லைட்டாக மட்டும் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏன்னா சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி இன்னும் ஷேட் பண்ணணும். இப்போ நான் சாஃப்ட் பென்சில் எடுத்து, இது ரொம்பவே உங்களுக்கு டார்க்காக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் உள்ளே இருக்கிற அந்த ஐபால் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஐபாலோட கார்னர்ஸ் வேறு கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, அது கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன், லைட்டாக பென்சில் பிடிச்சேன். இப்போ நான் மேலே ஐப்ரோஸும் நல்லாவே டார்க் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் ஃபுல்லாக ஐப்ரோஸில் அப்படியே டார்க்கன் பண்ணிகிட்டே வாங்க, பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். நீங்கள் எடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லுக்கு கிடைக்காது. அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேட் பண்ண தான் உங்களுக்கு அப்படி ரெஃபரன்ஸ் இமேஜ் எப்படி ஒரு எதை பார்த்து வரீங்களோ அது அதோட லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாக உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து ஒவ்வொரு லைனையும் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக்கு கிடைக்கும். திரும்பி அப்படி லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுக்கிறேன். சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணதுக்கப்புறம், ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் ஸ்டெம்ப்லே அந்த சார்கோல் பவுடர் வந்து ஒட்டியிருக்கோம், அதை வச்சு நான் அப்படி மேலெலாம் ஸ்மச் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் ஒயிட்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட்னர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைலைட்ஸ்லாம் ஒயிட்னர் யூஸ் பண்ணி அப்படி நல்லா உங்களுக்கு வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஒயிட் ஜெல் பென் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஒயிட் ஜெல் பென் கிடைக்கல இங்கே. நான் கிடச்சுன்னா அடுத்த தெரியல, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது போல் உங்களுக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி டீட்டெயிலாக வீடியோ போடல, ரஃபாக தான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கு சப்போர்ட் ஓரளவு இருந்துச்சுன்னா நான் நிறைய உங்களுக்கு டீட்டெயிலாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் இப்போ அந்த நான் வந்து யூஸ் பண்ணுற பென்சில் வந்து
எரேசர் பென்சில் சொல்லுவாங்க, நீங்கள் மோனோகிர் எரேசர் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் எரேசர் வாங்கி அதை ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. எச்சை ஷார்ப்பாக கட் பண்ணி அதை வச்சு நீங்கள் எப்படி வாட்டில் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி டார்க் பண்ணிக்கிறேன் அவுட்லைன்லாம். நான் மேலே ஐப்ரோஸ் போடுறதுக்கு கீழே வந்து கையில் வந்து சார்கூல் ஒட்டும்ட்டு நான் ஒரு பேப்பர் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டேன். கையில் மடித்து வச்சுட்டு மேலே வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நான் ஐப்ரோஸ் போடும்போது என்னோடய செல்லு வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதங்காட்டி நான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கடைசி அவுட்புட் வந்து எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. சார்கூல் பென்சில் யூஸ் பண்ணங்காட்டி உங்களுக்கு இதாக தான் இருக்கும். நீங்கள் கிராஃபிக் யூஸ் பண்ணிங்கன்னா இனி உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான லுக் கிடைக்கும். நான் கிராஃபிக் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் உங்களுக்கு வீடியோலாம் தொடர்ந்து கிடைக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.